இனிமே நம்ம இலங்கைக்கெல்லாம் போனோம்னா பர்ஸா கூட எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம போனை மட்டும் எடுத்துட்டு போய் எப்படி நம்ம இந்தியால யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றோமோ அதே மாதிரி அங்க பண்ணி இலங்கை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஜாலியா வந்துகிட்டே இருக்கலாம். அப்படிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நம்ம நாட்டில் யூபிஐ டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ற மாதிரி உலகத்துல வந்து பல நாடுகள், பிரான்ஸ்ல இருந்து பல நாடுகள்ல வந்து அங்க வந்து நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்துல தான் நம்ம ஏன் வந்து ஸ்ரீலங்கால யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுமே பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபட்டு இப்போ வந்து ஸ்ரீலங்கால யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுதாங்க மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சொன்னப்பே நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா, எப்பா யூபிஐ டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்றது என்ன அவ்வளவு ஈஸியான விஷயமா? இப்ப நம்ம நாட்டுல எல்லாம் சின்ன சின்ன கடைகள்ல வந்து கியூஆர் கோடு இருக்கு, இது ஈஸியா ஸ்கேன் பண்ணி நம்ம பாட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இப்ப ஸ்ரீலங்கால இந்த மாதிரி வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு கடைகள்லயுமே இந்த கியூஆர் கோடை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தானே நம்ம இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதுல தாங்க சிறப்பான விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க. என்னன்னா ஸ்ரீலங்கால ஆல்ரெடி வந்து லங்கா கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கடைகள்ல இருந்து பெரிய பெரிய கடைகள் வரைக்கும் இந்த கியூஆர் கோடு வந்து இருக்கு. ஸோ இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நம்ம நாட்டில் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸும் இந்த கோடை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதனால தான் இப்போ இந்த விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம யூபிஐ கியூஆர் கோடை வந்து இந்த லங்கா கியூஆர் கோடு கூட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி லிங்க் பண்ணது மூலமா நம்ம எப்படி யூபிஐ டிரான்சாக்ஷனை நம்ம நாட்டில் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு போய் இந்த கோடை ஸ்கேன் பண்ணி ஈஸியாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால நம்ம இனிமேல் ஸ்ரீலங்காக்கெல்லாம் வந்து போகணும் அப்படின்னா நம்மளோட போன் மட்டும் இருந்தால் வந்து போதும், நமக்கு தேவையான விஷயத்தை வாங்கிட்டு வந்துகிட்டே வந்திருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கு போய் நம்ம பணத்தை செலுத்துறது அப்படின்றது ஒரு டஃப்பான காரியமாக வந்து இருக்கும். முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து டாலரை வந்து கொண்டு போவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டாலரை கொடுத்து இலங்கை பணமாக வந்து சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து செலவு பண்ணுவோம். ஆனால் இனிமேல் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நாட்டில் எப்படி நம்ம ஜாலியாக சுற்றுறோமோ அதே மாதிரி ஸ்ரீலங்காலையும் போய் ஜாலியா சுத்திட்டு வந்துகிட்டே இருக்கலாம். உண்மையிலே இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறது பெரிய விஷயங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு நிறைய டூரிஸ்ட் வராங்கன்னா இதுல மேக்ஸிமம் வந்து இந்தியால இருந்து தான் வந்து வராங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3 லட்சம் பேர் வரைக்கும் வந்து இலங்கைக்கு வந்து பயணம் போறாங்க. ஸோ இந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னுமே நிறைய மக்கள் வந்து இலங்கைக்கு ஈஸியா போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இலங்கைக்கு போறதுக்கு விசாலாம் வேணாம்ப்பா, நீங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு போற மாதிரி ஈஸியா வந்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா மண்ட வழியே இல்லை, இங்கேருந்து டெல்லிக்கு போகிறத விட நம்ம இங்கேருந்து வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறது ரொம்ப ஈஸி. நம்ம பாட்டுக்கு சென்னையில் ஒரு ஃப்ளைட்டை ஏறணுமா போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே வந்துருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து மாறிடும். அதே மாதிரி இங்கேருந்து இந்தியன்ஸுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு போகிறது வந்து ஈஸி. இந்த மாதிரி நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணது மூலமாக ஸ்ரீலங்காவுக்கும் நிறைய டூரிசம் வந்து டெவலப் ஆகுங்க. ஏன்னா இந்தியர்கள் இங்கேருந்து ஆல்ரெடி மொதல் அதிகமாக வருவாங்க. இப்போ இந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக பயணம் வந்து இருக்கும்போது மொதல் இருந்ததை விட இன்னும் அதிகமான பேர் வந்து வருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டூரிசமும் வந்து டெவலப் ஆக வந்து ஆரம்பிச்சிரும். ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட டூரிசம் வந்து ரொம்பவே அடிவாங்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கும். அதனால இது ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய பயனுள்ள விஷயமா தாங்க வந்து பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.